நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேதபாட வகுப்பினுடைய ஆராதனைக்கு தேவன் நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டி இருக்கிற இந்த தருணம் ஒரு சிறப்பான ஒரு தருணம். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இது செப்டம்பர் மாதத்தினுடைய முதலாம் தேதி. ப்ரைஸ் தி லார்ட். காலையிலே நம்மோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய வாக்குகள் மாறாது என்று காலை நேரம் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார் அல்லவா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை காண முடியல, ஆனால் நமக்கு காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரத்தின் செயல்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த ஒன்றாம் தேதியினுடைய மாலை வேளையில் வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிறார். ஆமேன். இந்த நாளிலே நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை வேக வேகமாக கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வரும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வீட்டு வேலைகளை சற்று ஒதுக்கி வைத்து விட்டு ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் உங்களுடைய செவிகளை வைத்து கொண்டே இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றையும் சற்று தள்ளிவிட்டு யாக்கோப்பை போல எல்லாவற்றையும் அக்கறை படுத்திவிட்டு ப்ரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவீர்களானால் கர்த்தர் உங்கள் பேரில் அக்கறையாய் இருப்பார். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி தேவ சமூகத்திற்கு வருகிறவர்கள் மேல் கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருப்பார். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மற்ற விசுவாசிகளையும் உடனே நீங்கள் ஃபோன் செய்து ஹல்லேலூயா வேதபாட வகுப்பு வந்து கொண்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் உடனே அதை பாருங்கள் என்று ஞாபகப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலம் படைத்த சயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். பரிசு ஆவியே நமஸ்காரம். பரமசத்குருவே நமஸ்காரம். அருவியாயாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியாயாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். எல்லாரும் சேர்த்து சர்வலோகா தீபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலம் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலே இந்த மாலை வேளையிலே இந்த வேதபாட வகுப்பை ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த வேதபாட வகுப்பை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னால் பார்க்கிறோம். எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை போதிக்கவும் எஸ்ரா தன் மனதை வேதத்தின் மேல் பக்குவப்படுத்தி வைத்திருந்தது போல நாங்களும் அப்படிப்பட்ட இருதயத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு இந்த நாளில் பேசும், இந்த ஜப வேலைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடுகிற வேளையில், ஆராதிக்கிற வேளையில், ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். வசனம் கேட்கும் வேளையில், ஜெபிக்கும் வேளையில் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். கர்த்தர்ந்த நாளிலே நீர் கிரியை செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காய் சோத்திரிக்கிறோம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும்
நம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஆண்டவரை பாடி அதைத் தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். ஆகவே பாடுங்கள், ஆண்டவரை ஆராதித்து மகிழ மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எல்லாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து நாம் பாடலை பாடி அவரை நாம் போற்றுவோம். நம்முடைய எம்பிஏ பாடல் புஸ்தகத்தில் இருக்கிற 240வது பாடல், கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன் என்று சொல்லி முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் இருதயத்தோடும் நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீ, துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண்ய கும்பும் அடைக்கலம் நீ, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ஷன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும் துர்ஷன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தி குரல் எழுப்பும் நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார், கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர், தயை செய்பவனுக்கு நீர் தயை உள்ளவர் உத்தமனை நீர் உயர்த்திடுவீர், புனிதருக்கு நீர் புனிதரென்றோ, புனிதருக்கு நீர் புனிதனென்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஓர் மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஓர் மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன், சதகாலமும் ஜெயம் எடுப்பேன், ஆமென், சதகாலமும் ஜெயம் எடுப்பேன், கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி உமது கரம் என்னை உயர்த்தும், ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தி உமது கரம் என்னை உயர்த்தும், கர்த்தரை அல்லால் தேவனில்லை, கர்த்தரை அல்லால் தேவனில்லை, அவரை எந்தன் கண்மலையவர், அவரை எந்தன் கண்மலையவர், கர்த்தாவே என்பலனே அன்பு கூர்ந்திடுவே, கர்த்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி, பலத்தினால் என்னை இடை கட்டி மான்களின் கால்களை போலாக்கி,
நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை எனக்கு தந்து உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார் உயர் ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார் கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண கொம்பும் அடைக்கலம் நீ துருகமும் நீ கேடகம் நீ ரட்சண கொம்பும் அடைக்கலம் நீ கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மாலை நேரத்தில் பிறனாகிய கர்த்தரை கருத்தோடு கூட கொஞ்ச நேரம் மனம் திறந்து அவரை நாம் ஆராதிக்கலாமா குடும்பமாக முழங்கால் படிக்கிட்டு நம்முடைய ஆத்மாவை அர்ப்பணித்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா நன்றி நன்றி ஐயா
ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் சோத்திரிக்கிறோம் லபோரைஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோத்திரிக்கிறோம் கடின உழைப்பு, அதுதான் பிரயாசம். பிரேசலாம். அப்படியானால் எபேசு சபை கர்த்தருக்காக கடினமாக உழைத்தார்கள், கடினமாக உழைத்தார்கள், அதைத்தான் ஆண்டவர் பிரயாசப்பட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உழைக்கிற சபையாக எபேசு சபை இருந்தது. எபேசு சபை ஆண்டவருக்காக சுவிசேஷ வேலைக்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சபைக்கடுத்த காரியங்களை செய்வதற்காக எபேசு சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்காக அவர்கள் உழைக்கிற விசுவாசிகளாக இருந்தார்கள். கடினமான உழைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். அதனுடைய இன்னொரு தமிழ் வார்த்தை தான் பிரயாசப்படுகிற சபை. ஹல்லேலூயா. பிரயாசம், இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள் இருதயங்களிலே எழுதுவாராக. சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுவாராக. பிரயாசப்படாத சபை, பிரயாசப்படாத விசுவாசி, பிரயாசப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. சோத்திரிக்கிறோம். பிரயாசப்படணும். கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற சபையாக நம்முடைய சபை மாற வேண்டும். உதாரணமாக நம்முடைய சபையை நான் எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1975 நம்முடைய சபையை சோத்திரிக்கிற இந்த பாண்டிச்சேரிக்கு தேவனுடைய நடத்துதலின்படி, தேவனுடைய வழிநடத்துதலின்படி கர்த்தரை கொண்டு வந்தார். என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் 1975 கர்த்தர் அவர்களோடு கூட பேசி நீங்கள் பாண்டிச்சேரியிலே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அநேக ஊழியர்களாலும் தொடர்ந்து கர்த்தர் அவர்களோடு கூட பேசினதினாலே ரெண்டு பேரும் இந்து மார்க்கங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என் தாயும் என் தகப்பனாரும். ஆகவே ரெண்டு பேருக்குமே பாண்டிச்சேரி பரிச்சயமான இடம் கிடையாது. ஆகவே ரெண்டு பேரோடும் ஆண்டவர் பேசினதினாலே என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் 1975 சபைகள் இல்லாத காலங்களிலே இந்த பாண்டிச்சேரியிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக இங்கே வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இருக்கிற பாண்டிச்சேரி 1975 இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பாண்டிச்சேரி பயங்கரமான ரவுடிசம் உள்ள ஒரு பாண்டிச்சேரியாக 1975 ரொம்ப மூர்க்கமான ஒரு பகுதியாக காணப்பட்டது. மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனை நிறைந்த சோத்திரிக்கிறோம் ஒரு பாண்டிச்சேரி. அது மாத்திரமல்ல, ஆர்சி அதாவது ரோமன் கத்தோலிக்கினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாயிருந்த ஒரு காலகட்டம். அது மாத்திரமல்ல, அரவிந்தர் ஆசிரமம் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட சோத்திரிக்கிறோம் காரியங்கள் இந்த பாண்டிச்சேரியை கட்டமைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இப்படி பலவிதமான பிசாசின் கிரியைகள் பயங்கரமாய் ஆதிக்கம் செலுத்தின ஒரு காலகட்டத்தில் என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் சோத்திரிக்கிறோம் இங்கே ஊழியம் செய்யும்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்டு இங்கே வந்தார்கள். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் இருவரும் இணைந்து இந்த பாண்டிச்சேரியின் எழுப்புதலுக்காக, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் விதைக்கும்படியாக இருவரும் ஒரு விசுவாசிகள் இல்லாத காலகட்டத்தில் கர்த்தருக்காக கடுமையாக அவர்கள் பிரயாசப்பட்ட நாட்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். உங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பிரயாசம் எடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இவருடைய சாட்சியை நான் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாண்டிச்சேரியில் முதலியார் பேட்டை என்கிறதான ஒரு பகுதியில் ஒரு சின்ன வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே அவர்கள் இருவரும் சோத்திரிக்கிற ஜபத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஒரு விசுவாசியும் கூட இல்லை. அருமையானவர்களே, நான் பெருமைக்காகவோ அல்லது கூட்டியோ குறைத்தோ அல்லது முகஸ்துதிக்காகவோ அல்லது பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வார்த்தை கூட நான் பேசவில்லை. தேவனுடைய நாமம் மகிமைக்காக மட்டுமே உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட வாஞ்சை உண்டாக வேண்டும் என்பதற்காகவே நான் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய தாயாரும் தகப்பனாரும்
இந்த பாண்டிச்சேரிக்கு வந்த புதிதிலே ஒவ்வொரு நாளும் காலையிலே 4 மணிக்கு எழுந்திருப்பார்கள். 4 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். 1 மணி நேர ஜெபத்தை முடித்துவிட்டு காலையிலே 5 மணியிலிருந்து 6:30 7 மணி வரைக்கும் என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு தெருக்களிலே சென்று கர்த்தருடைய தெரு பிரசங்க ஊழியத்தை செய்வார்கள். காலையிலே ஒவ்வொரு தெருக்களிலே நின்று கர்த்தரை குறித்து பாட்டு பாடி சோத்திருக்கிறோம். என்னுடைய தகப்பனார் பொறுமையாக சோத்திருக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது என் தாயார் அதை சத்தமாக எடுத்து சொல்லி ஒவ்வொரு சோத்திருக்கிறோம். அதிகாலை 5 மணிக்கு திருத்திருவாய் 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 இயேசு கிறிஸ்துவை குறித்தவர்கள் பிரசங்கித்து கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களிலெல்லாம் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் சகோதரிகள் எழுந்து வீடுகளை சோத்திரிகளை பெருக்கி சோத்திர கோலங்களை போட்டு காரியங்களை செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ராத்திரியெல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. சோத்திர விடியற்காலமெல்லாம் தூங்கி அவங்க எழும்புறதே 8 மணி 9 மணி. அந்நாட்களில் சோத்திர சீக்கிரமாக தூங்கி விடியற்காலத்தெல்லாம் அந்த எழும்பிடுவாங்க. ஆகவே எல்லாரும் கோலம் போட்டுக்கிட்டு தெரு பெருக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தை கேட்பார்கள். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் சோத்திர ஒவ்வொரு தெருக்களிலே நின்று தன்னுடைய சட்டையை சோத்திரிக்கிற பட்டன் எல்லாம் கலற்றி விட்டு என்னுடைய தகப்பனாருடைய அந்த ஆப்ரேஷன் அந்த சோத்திர ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அரிசியை கொட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய இருதயத்தில் அவ்வளோ பள்ளமாக இருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ண அந்த அடையாளம் வடு இருக்கும். அந்த ஆப்ரேஷனை ஜனங்களுக்கு சுட்டி காட்டி நான் சாக பிழைக்க கிடந்தேன், இயேசு எனக்கு மறுவாழ்வு கொடுத்தார், இயேசு இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், உங்களுக்கும் இயேசு அற்புதம் செய்வார் என்று வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் பெண்கள் இருக்கிறார்களே என்று கூட எண்ணாமல் தன்னுடைய சட்டையை கலட்டி தன் சட்டையினுடைய அந்த நெஞ்சு பகுதியை ஜனங்களுக்கு காண்பித்து அவர் பிரசங்கம் பண்ணினதை சிறுபிராயத்தில் இருந்த நான் என் கண்களில் அது பசுமையான நினைவாய் இருக்கிறது. இப்படி இதே பாண்டிச்சேரியில் திருத்தருவாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஊழிய செய்து பிரயாசப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே சில கிராமங்களுக்கு போக வேண்டுமானால் பஸ் வசதி இருக்காது. அப்போது என்னுடைய தகப்பனார் ரேக்கலா என்கிற ஒரு மாட்டு வண்டியை வைத்திருந்தார். அந்த மாட்டு வண்டியில் என்னுடைய தாயாரும் என் தகப்பனாரும் உட்கார்ந்து ஒரு கிராமத்திற்கு விடியற் காலத்தில் சந்தித்து ஊழியம் செய்ய வேண்டுமானால் அதற்கு முந்தின ராத்திரியே மாட்டு வண்டியிலே அவர்கள் புறப்பட்டு அந்த மாட்டு வண்டி ஒத்த மாட்டு வண்டி அது பொறுமையாக போகும், அது போய் சோத்திருக்கிறோம். மறுநாள் அதிகாலையில் அந்த கிராமத்திற்கு போய் சேருவாங்க. இரவெல்லாம் வெளிச்சம் இருக்காது, அந்த மாட்டு வண்டியிலே போவாங்க. போய் விடியற்காலம் சந்தித்து கிராமங்களிலே சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளிலே சோத்திருக்கிறோம். நம்முடைய சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சிட்ட பிறகு விசுவாசிகள் எல்லாரும் சோத்திர கிராமங்களிலே சென்று போய் ஊழியம் செய்த அந்த நாட்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாண்டிச்சேரி சபையின் மூலமாக பாண்டிச்சேரியிலே இருக்கிறதான மத்திய சிறைச்சாலைகளிலே சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்த நாட்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். நம்முடைய சபையிலே ஒரு பொங்கல் லீவு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான லீவு நாட்கள் வருகிறது என்றால் 3 நாட்களோ 4 நாட்களோ எல்லாரும் சபையில் இருக்கிற விசுவாசிகள் என் தாயோடும் தகப்பனோடு கூட இணைந்து ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கே 3 நாட்கள் தங்கி ராப்பகலாக ஊழியம் செய்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த ஆதி நாட்களிலே நம்முடைய சபையில் இருந்த விசுவாசிகள் பீச்சுகளிலே தோட்டங்களிலே வனாந்தரங்களிலே ஆட்கள் இல்லாத இடங்களிலே இந்த பாண்டிச்சேரியின் ரட்சிப்புக்காக கூடி கூடி ஜெபித்த நாட்களை நான் நினைத்து நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சோத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இதே பாண்டிச்சேரி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாண்டிச்சேரியினுடைய எல்லா தெருக்களிலும் சுற்றி ஜப நடைகளை நடந்து சுவிசேஷங்களை விதைத்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். இரவுகளிலெல்லாம் சோத்திருக்கிறோம். முழு இரவு ஜபங்கள் இந்த பாண்டிச்சேரியிலே அவர்கள் செய்ததை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதற்காக இப்படிப்பட்ட ஊழியங்களை எல்லாவற்றையும் செஞ்சாங்க. உதாரணமாக நம்முடைய சபையின் மூலமாக, நம்முடைய சபை பாண்டிச்சேரியில் இருக்குதா, இங்கிருந்து திண்டிவனம்,
திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடையில எத்தனை கிராமம் இருக்குதோ அத்தனை கிராமங்களிலும் கர்த்தருடைய சத்தியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரிந்து கடலூர், கடலூருக்கு பாண்டிச்சேரிக்கும் இடையில எத்தனை கிராமங்கள் இருக்கிறதோ, எத்தனை பகுதிகள் இருக்கிறதோ அத்தனை பகுதியில சுவிசேஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து விழுப்புரம், அந்த விழுப்புரத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையிலே எவ்வளவு கிராமங்கள் இருக்கிறதோ அத்தனை கிராமங்களிலும் நம்முடைய சபை சோதர விசுவாச பிள்ளைகள் கால் பதிக்காத இடம் கிடையாது. ராப்பகலாக ஓடி என்னுடைய சோதர தாயோடு தகப்பனோடும் அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் தரிசனங்களை புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து எப்படியாயினும் அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷம் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அறிவித்த அந்த நாட்களை நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். ஹல்லேலூயா, சோத்திரம். நம்முடைய சபை ஆரம்ப காலங்களிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். இப்பொழுது இருக்கிற புதிய விசுவாசிகள் நீங்கள் அவைகளை அறிந்திராததினாலே நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். சோத்திரிக்கிறோம். இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி காலம், இரண்டாவது மதமாற்ற சட்டங்கள், சோத்திரிக்கிறோம். இப்பொழுது சுவிசேஷம் முன்பு போல அறிவிக்க முடியாமல் இருக்கிறதுனாலே சில காரியங்களை நாம் செய்யாமல் இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட வாசல்கள், திறவுண்ட வாசல்கள் இருந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஊழியங்களை ஆண்டவர் செய்யும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட சபையிலே தான் நீங்களும் நானும் விசுவாசியாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் இந்த சபையில் இருந்த பழைய விசுவாச பிள்ளைகள் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே பாருங்கள், நம்முடைய சபை இப்படிப்பட்ட பிரயாசங்களை கர்த்தருக்குள்ளே அவர்கள் எடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தாயானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க எவ்வளவு பிரயாசப்படுகிறாளோ, அப்புறம் பெற்றெடுத்த குழந்தையை நன்றாய் வளர்த்து அந்த குழந்தையை ஆளாக்குவதற்கு அந்த தாயார் எவ்வளவு பிரயாசப்படுகிறார்களோ, அப்படித்தான் ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் உருவாக்குவதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாவதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதான் பிரயாசப்படுகிறது. ஒரு ஆத்மா சபையில் சாதாரணமாக வந்துடாது, அந்த ஆத்மாவுக்காக அவ்வளவு பிரயாசப்படணும். இன்றைக்கு பாண்டிச்சேரியில் இவ்வளவு சபைகள், இவ்வளவு விசுவாசிகள் இன்றைக்கு எழும்பியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த பாண்டிச்சேரியின் ஆரம்ப காலங்களிலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்டார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய சபை, சோத்திருக்கிறோம், தேவனுடைய நாம மகிமைக்காய் சொல்றேன், பெருமைக்காய் சொல்லல, இந்த பாண்டிச்சேரியினுடைய ஒரு பெரிய எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்முடைய சபையை பயன்படுத்தினார், பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் நினைத்து நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன். நான் அடிக்கடி நான் இப்படி ஜெபிப்பதுண்டு, ஆண்டவரே இந்த பாண்டிச்சேரியை, இந்த பாண்டிச்சேரியில இந்த சபையை எந்த நோக்கத்திற்காய் கொண்டு வந்தீரோ அந்த நோக்கம் நடக்கணும் ஆண்டவரே, தொடர்ந்து அந்த கிரியைகள் நடக்கணும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசு சபை, எபேசு சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் கர்த்தருக்காக அப்படி பிரயாசப்பட்ட விசுவாசிகள். ஹல்லேலூயா, சோத்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டார். அப்போஸ்தலர் 1:38 பாருங்க, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், பட்டணம் பட்டணமாக, கிராம கிராமமாக இயேசு கிரியை செய்த நாட்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். அது இயேசு பட்ட பிரயாசம். இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்க மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ராப்பகலாக இயேசு பட்ட பிரயாசங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாப்பிடக்கூட அவருக்கு சமயமில்லாத அளவிற்கு அவர் ஓடி ஓடி ஊழியங்களை செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 9:35 வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் சொஸ்தமாக்கினாராம். பாருங்க, சகல பட்டணங்களுக்குள்ளும் சகல கிராமங்களுக்குள்ளும் அவர் சுற்றி நடக்கிறார். ஒரு பக்கம் ஜப ஆலயங்களிலே உபதேசிக்கிறாரு, இன்னொரு பக்கம்
தெருவிலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இன்னொரு பக்கம் வியாதிக்காக ஜெபிக்கிறார். இன்னொரு பக்கம் பிசாசுகளை ஓட்டுறார். இன்னொரு பக்கம் நோய்களுக்காக ஜெபிக்கிறார். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரயாசம் ஊழியர்களாக எங்களுக்கு தெரியும். ஒரு பிசாசை ஓட்டணும்னா எவ்வளவு பலனை பயன்படுத்தி ஜெபிக்கணும் தெரியுமா? ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா எவ்வளவு பலத்தை பயன்படுத்தி பிரசங்கம் பண்ணணும் தெரியுமா? அதே போலதான் எல்லாம் கஷ்டம்தான். ஆனா இயேசு அவ்வளவு பிரயாசப்பட்டார். நீங்கள் மார்க் 1:32 வசனத்தை பாருங்க. அதுல ஒரு வார்த்தை வருது, சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போதும் சகல பிழையாளிகளும் சக பிசாசு பிடித்தவர்களும் அவரிடத்துல கொண்டு வந்து விட்டாங்க. இந்த மக்கள் பரிதாபமே பார்க்கல. ஐயோ, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இயேசு பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் அவருக்கு ஃப்ரீயாக விடுவோம், நாளைக்கு இயேசுநாரை வந்து பார்ப்போம்லாம் கிடையாது. சூரியன் அஸ்தமித்த பிறகும் கூட ஜனங்கள் வந்து வந்து இயேசுநாட்டை வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசுநாதர், என்னால் முடியல, டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்கன்னு யாருமே புறம்பா தள்ளலை. தூக்கம் இல்லாம, ஏன்னா அவர் மனுஷகுமாரனா இருந்தார் அல்லவா, அவருக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருக்கும், ஆனால் அவ்வளவு பலவீனங்களின் நடுவிலும் அவர் ஊழியம் செய்தார். அதே மார்க் 1:35 அப்படி ராப்பகலா ஊழியம் செஞ்சிட்டோம், அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து வனாந்தரங்களில் போய் ஜெபிச்சார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பிரயாசங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வ லோகத்துக்காக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது வியர்வை வழியாக ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு அவர் ஜெபிச்சார்னா எவ்வளவு பிரயாசப்பட்டு ஜெபிச்சிருக்கிறார்னு பாருங்க. எவ்வளவு கடின உழைப்போடு கூட ஜெபிச்சிருக்கிறாரு பாருங்க. இயேசு பாடுகளை பட்டு சிலுவையை சுமந்து ஆணிகளால் கடாவப்பட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாரினால் அடிக்கப்பட்டு எவ்வளவு பாடு, எவ்வளவு பிரயாசம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக இயேசு பட்ட பிரயாசங்கள் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இயேசு இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த சுவிசேஷத்தை விதைத்திருப்பாரானால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாயிருக்கிற நாம் இயேசுவுக்காக எவ்வளவோ பிரயாசப்படணும். இயேசு இப்படி பிரயாசப்பட்டாரே இந்த பூமியில, நாம எவ்வளவு பிரயாசப்படணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தேயு 24:14 சொல்லுகிறது, கிறிஸ்து சுவிசேஷம் பூமி எங்கும் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமானால் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் 650 அதிகமான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதாக சொல்றாங்க. அதில் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவங்க 1% பேராகிலும் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாத எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. சோத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையை சமீபமாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாம் எவ்வளவு பலத்தோடு கூட கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டியதா இருக்கிறது என்பதை விசுவாசிகள் எண்ணி பாருங்கள். பிரயாசம், அந்த பிரயாசம் என்கிற வார்த்தைக்கு தான் நான் இவ்வளவு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், எபேசு சபையே, உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவதற்காக, என் சுவிசேஷம் எல்லாருக்கும் பரவ வேண்டும் என்பதற்காக எபேசு சபையே, நீ படுகிற பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக பிரயாசப்பட்டார்கள் என்று தேவன் அந்த எபேசு சபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எபேசு சபை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, அது லௌகீகம் நிறைந்த பட்டணம், உலக ஆசாபாசங்கள் நிறைந்த பட்டணம் எபேசு பட்டணம். எபேசு பட்டணம் விக்கிரக ஆராதனைகள் நிரம்பின ஒரு பட்டணம். எபேசு சபை, சோத்திர மன்னிக்கவும், எபேசு பட்டணம் ஒழுக்க கேடுகள் நிறைந்த பட்டணம். சோத்திரிக்கிறோம். எபேசு பட்டணத்தை பற்றி சரித்திரம் சொல்லுகிறது, அது மாயாபுரி சந்தை என்று அழைக்கப்பட்ட எபேசு பட்டணம். இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த எபேசு பட்டணத்திலே தான் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக அதிகமாக பிரயாசப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 Corinthians 16:8 9 நீங்கள் பார்க்கும்போது எபேசு பட்டணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 1 Corinthians 6:8
எபேசு பட்டணத்தில் இருப்பேன் என்று 8 வசனத்திலே சொல்லி 9 வசனத்தில் எபேசு பட்டணத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எபேசு பட்டணம் லேசான பட்டணம் கிடையாதுங்க. எபேசு பட்டணத்தில் விரோதம் செய்கிறவர்கள் அந்த பட்டணத்தில் இருந்தாங்களாம். சோத்திருக்கிறோம். இயேசுநாதை பற்றி சொன்னால் சொல்லாத, ஜபம் பண்ணால் ஜபிக்காத அப்படின்னு தேவனுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை விரோதிக்கிற கூட்டம் எபேசுவில் இருந்த போதிலும் கூட, விரோதிக்கிறவர்கள் இருந்த போதிலும் கூட, எபேசு சபை விசுவாசிகள் அந்த விரோதங்களை பாராதபடிக்கு கர்த்தருக்காக அந்த சபை உழைத்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையிலே, எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அப்போஸ்தலர் 19:1 வசனம் சொல்லுகிறது, பவுல் மேடான தேசங்களின் வழியாய் எபேசுவுக்கு வந்தான். அப்ப எபேசு என்பது ரொம்ப, அந்த எபேசு பட்டணத்துக்கு போகணும்னா கொஞ்சம் மேடு ஏறி போகணும், கொஞ்சம் அந்த இடத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்த சபை விசுவாசிகள், தேவ ஜனங்கள் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். மேடோ விரோதிக்கிறவர்களோ எதிரான காரியங்களோ இருந்த போதிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தின் ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த எபேசு சபை விசுவாசிகளும் ஆண்டவருடைய சுவிசேஷம் பிரபலத்துக்காக அவர்கள் பிரயாசப்பட்டதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசு சபை பிரயாசப்பட்ட சபை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணமாக நம்முடைய சபை ஆரம்ப காலத்தில் எப்படி பிரயாசப்பட்டது என்பதை நான் சில விஷயங்களை சொன்னேன். அதே போல ஆதி திருச்சபையிலிருந்த கிறிஸ்தவர்கள், சோத்திரிகள், இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த எழுப்புதல் இப்படிப்பட்ட, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு சத்தியங்கள் விதைக்கப்படுகிறது. அன்றைக்கு இன்றைக்கு டிவியில் பார்த்தோன்னா எத்தனையோ டிவி ப்ரோக்ராம்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிற ப்ரோக்ராம்லாம் இன்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னால், இதற்காக எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், எத்தனையோ பிள்ளைகள் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் சோத்திருக்கிறோம் தங்கள் பணங்களை, தங்களுடைய பலனை இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக விதைத்து பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவை தேடி வந்த மிஷினரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு மொழியை கற்றுக்கொண்டு, சோத்திருக்கிறோம், இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விதைச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய பிரயாசங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய இந்த அளவுக்கான வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முயற்சியிலும் பிரயாசங்களிலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீங்களும் இயேசுவுக்காக பிரயாசப்பட உங்களை அர்ப்பணியுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும், என் மகளே, என் மகனே, எனக்காக நீ எவ்வளோ பிரயாசப்படுற, என்னுடைய நாமம் மகிமைப்படணுங்கிறதுக்காக நீ எவ்வளோ பிரயாசப்படுகிறாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லும்படிக்கு. ஹல்லேலூயா. நாம் பிரயாசப்படுவோம். ஒருவேளை அன்றைக்கு தெருத்தெருவான் நின்று நாங்கள் பாட்டு பாடி சுவிசேஷம் சொன்னோம், இன்னைக்கு தெருத்தெருவான் நின்று பாட்டு பாட முடியாட்டினாலும் பர்சனல் இவாஞ்சலிசம், அதாவது தனித்தால் ஊழியம் என்பதுதான் இந்த காலத்தில் சிறந்த ஊழியமாக இருக்குது. ஆகவே உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, சோத்திருக்கிறோம், அருமையானவர்களே, நீங்கள் சென்று தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல நீங்கள் பிரயாசம் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். நான் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாதுன்னு நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொள்ளாதபடிக்கு இயேசுவுக்காக பிரயாசப்படும்படி, இயேசுவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு பிரயாசப்படும்படி நீங்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசு சபையை குறித்து ஆண்டவர் சொன்ன அந்த பாராட்டு, எபேசு சபையை குறித்து சொன்ன அந்த சர்டிபிகேட் உங்களை குறித்தும் தேவன் சொல்லணும், என் மகளே, என் மகனே, நீ எனக்காக பிரயாசப்படுகிறாய் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். சரித்திரத்தில் ஒரு சம்பவம் இப்படி வருகிறது. 8 விழுந்து பின்பு பிரயாசத்தோடு மேலே ஏறி ஒரு சிலந்தி பூச்சியை பார்த்து
ப்ரூஸ் என்கிற மன்னன் சுத்திரம் திடன் அடைந்தான் என்று சரித்திரத்தில் பார்க்கிறோம். ப்ரூஸ் என்கிற மன்னன் பல்ல முறை பிரயாசப்பட்டு அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். இனிமே நம் பிரயாசப்படவே கூடாது, நாம இனி என்ன பிரயாசப்பட்டாலும் நம்ம ஜெயிக்க போறது இல்லைன்னு அவன் சோர்ந்து உட்கார்ந்திருந்த பொழுது அந்த மன்னனுடைய பார்வையில ஒரு சிலந்தி பூச்சி ஒரு கூடு கட்டுது. ஒரு முறை கட்டுது, கீழே விழுது. அப்புறம் மறுபடியும் சிலந்தி பூச்சி கட்டுது, கீழே விழுது. இப்படி எட்டு முறை அந்த சிலந்தி பூச்சி பிரயாசப்பட்டு எட்டாவது முறை அந்த சிலந்தி பூச்சி வெற்றிகரமாக அந்த கூட்டை கட்டுது. சோத்திரிக்கிறோம். இதை அந்த ப்ரூஸ் என்கிற மன்னன் பார்த்துட்டு ஒரு சின்ன பூச்சி எட்டு முறை விழுந்து விழுந்த அந்த கூட்டை மறுபடியும் கட்டுகிறதற்கு இந்த அற்ப பூச்சி இவ்வளவு பிரயாசப்பட்டு வெற்றி எடுக்குமானால் நாம ஏன் பிரயாசப்பட்டு வெற்றி அடையக்கூடாதுன்னு சொல்லி எந்த இடத்துல தோற்று போய் இனி நான் அந்த இடத்துல போகவே முடியாது என்று எண்ணினானோ அதே இடத்துல அந்த மன்னன் இன்னும் அதிக பிரயாசப்பட்டு வெற்றி பெற்றதாக சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை சோத்திருக்கிறோம். நான் வாசிச்சிருக்கிறேன். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். சோத்திருக்கிறோம். அப்போ பிரயாசப்பட்டா நிச்சயமாக ஒரு வெற்றி உண்டு. சில நேரங்களில் நம்ம சுவிசேஷங்களை விதைப்போம், ஜெபிப்போம், ஓடுவோம், சாடுவோம், ஆனால் அதற்குரிய பலன் வந்த மாதிரியே தெரியாது. ஆகவே இனி நான் பிரயாசப்பட மாட்டேன், இனி நான் ஊழியங்களுக்கு போக மாட்டேன், இனி இந்த ஊழியத்துக்கான கஷ்டங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஏன்னா நான் உழைச்சதெல்லாம் போதும், நான் பிரயாசப்பட்டதெல்லாம் போதும், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சோர்ந்து உட்காந்துடாதீங்க, பிரயாசப்படுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 16:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சிலரை குறித்து சொல்றாரு, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ரோமர் 16:16 இன்னும் ஒரு சகோதரியை சுட்டி காட்டி சோத்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 16:16 சோத்திருக்கிறோம். அதனுடைய 6 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, பிரயாசப்பட்ட சோத்திருக்கிறோம். சிலரை எல்லாரையும் சொல்லி அவங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுகிறார். பாருங்க, அவங்கெல்லாம் எப்பயோ பிரயாசப்பட்டாங்க, ஆனால் அவங்க பிரயாசப்பட்டவருடைய பெயர்களை கர்த்தர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். பாருங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பெயரை படிக்கிறோம். பாருங்க, சோத்திரிக்கிறோம். திரிபேனால், திரிபோசால், பெர்சியால், மரியால், இவர்களெல்லாம் சொல்லி சுட்டி காட்டி இவங்கெல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டாங்க, மிகவும் பிரயாசப்பட்டாங்க, இவங்களெல்லாம் நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவு கூறுகிறத பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் வேதத்தில் இவங்க பெயரெல்லாம் வந்தது போல, இவர்கள் வாழ்த்தப்படுகிறது போல, நம்முடைய பெயரை குறித்து ஆண்டவர் சொல்லணும். பிரைசலா சோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது 1 Corinthians 15:10 சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னோடு கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்ததுன்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் கிறிஸ்துவுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா. என்ன அருமையான ஒரு சாட்சி பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாசப்பட்டவன் மட்டுமல்ல, அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நிறைய பேர் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டிருக்காங்க, ஆனா பவுல் சொல்றாரு, அவங்க எல்லாரை பார்க்கிலும் நான் கர்த்தருக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறேன். இதை நான் ஏதோ பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே என்னை பிரயாசப்பட வைத்தது என்று பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நாளில் நாமும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் உமக்காக அதிகமாய் பிரயாசப்படக்கூடிய அளவிற்கு அவனுக்கு நீங்க கிருபை தந்தீங்களப்பா, எங்களுக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, உங்களுக்காக நாங்களும் பிரயாசப்பட்டோம் என்கிற சாட்சி உண்டாகும் அடிக்கு நாங்களும் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு நீங்க ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவருக்காக பிரயாசப்படுது,
ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்தை நீங்க பாருங்க. அதுல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அதுல பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. இந்த வசனத்தை சோத்துறீங்க, நீங்க கவனிங்க நல்லா. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து அப்படின்றார். அப்போ நீங்க வேற பிரயாசம் எல்லாம் நீங்க பட்டீங்கன்னா, கர்த்தருக்கு வெளியே படுகிற பிரயாசங்களுக்கு பலன் வருமா வராதா நமக்கு தெரியாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசத்திற்கு நிச்சயமா பலன் இருக்குது, அது விருதாவா போகாது. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரதர் சிஸ்டர், நீங்க கர்த்தருக்குள்ள பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசம் வீணா போகாது என்கிறதை நீங்கள் முதல்ல அறியணும். சோத்திருக்கிறோம், நான் ஜெபிச்சு என்ன புண்ணியம், நான் ஊழியம் செஞ்சு என்ன புண்ணியம், நான் இவ்வளோ பண்ணி என்ன புண்ணியம்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் ஒரு நாள் விருதாவாய் போகாது. எல்லாரும் உங்களுடைய வீடுகளில் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாய் போகாது. அல்லேலூயா. உங்க அறிவில, உங்க புத்தியில, உங்க சிந்தையில ஒன்று இருக்கணும், ஏசப்பாவுக்காக நாம எவ்வளவு உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசம் பலன் இல்லாமல் போகிறது இல்லை, அது பலன் உள்ளது என்று அறிந்து நீங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறதில் மூணு விஷயம் அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், நம்பர் ஒன். அந்த பைபிள் வசனத்தை இப்ப திரையில போடுவாங்க, நீங்க கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று நீங்கள் அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும். என்னதுங்க? உறுதியா நிக்கணும். கர்த்தருக்கு படுற பிரயாசத்துல உங்க உறுதியிலிருந்து நீங்க நகன்ற கூடாது. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், அந்த வசனத்தை நல்லா பாருங்க. ரெண்டாவது, அசையாதவர்களாயும். அசஞ்சிடக்கூடாது. இப்படியும் அப்படியும் உலகம் நம்மளை பல விதத்துல ஈர்க்க பார்க்கும், எந்த பக்கமும் அசைஞ்சிடக்கூடாது. உறுதியாயும் அசையாதவர்களாயும். மூணாவது, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாகவும் இருப்பீர்களாக அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், நான் கர்த்தருக்கு பிரயாசப்படுகிற விஷயத்தில், எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற விஷயத்தில் உறுதியாய் நான் இருக்க வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக கிரியை செய்கிறதில் பெருகுகிறவனாக நான் இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உறுதியா இருக்கிறவங்க, அசையாம இருக்கிறவங்க, தேவ கிரியையில பெருகிறவங்க கர்த்தருக்காக பிரயாசப்படுவாங்க. சில ஆட்கள்லாம், ஆமா ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம், இப்ப வசனம் சொல்லி என்ன புண்ணியம் அப்படின்னு நீங்கள் உறுதியற்றவர்களாய் அசைந்து போனவர்களாய் இருந்தா உங்களால பிரயாசப்பட முடியாது. அப்ப பிரயாசப்படுறவங்க அசையக்கூடாது, உறுதியா இருக்கணும், உங்களுடைய கிரியைகள் பெருகிறதாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, பிரயாசம் ஓடி ஓடி ஆண்டவருக்கா ஊழியம் செய்யணும். சோத்திருக்கிறோம், பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவர்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த நாளிலே ஒரு 7 குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி நான் செய்தியை முடிக்க போகிறேன். அது என்னன்னா, ஒரு தேவுண்டிய பிள்ளை பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ப்ரிவிலேஜ், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற குட்னஸ், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற நன்மை என்ன என்பதை குறித்து ஒரு 7 விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதே, ஆண்டவரே உங்களுக்காக நான் பிரயாசப்படுகிறவனா என்னை மாற்றுங்கப்பா, உங்களுக்காக நான் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு நான் எண்ணிடக்கூடாது ஐயா. ஆண்டவரே உங்களுக்காக நான் பிரயாசப்படணுமே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ இயேசுவுக்காக பிரயாசப்பட உன்னை அர்ப்பணிப்பாயா? பிரதர், நீ இயேசுவுக்காக பிரயாசப்பட நீ அர்ப்பணிப்பாயா? சிஸ்டர், நீங்கள் இயேசுவுக்காக பிரயாசப்பட நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? ஓ அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரதர்,
உனக்காக சிலுவையில் பிரயாசப்பட்டாரே, அந்த இயேசுக்காக நீ பிரயாசப்பட உன்னை நீ அர்ப்பணிப்பாயாக. ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படும் பொழுது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 31:4 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். இதை அருமையானவர்களே யாக்கோப்பு சொல்லுகிற ஒரு வார்த்தை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்தார் என்று சொல்றார். சோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. யாக்கோப்பு சொல்றாரு, என் கையின் பிரயாசத்தை தேவன் பார்த்தார் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது அந்த கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்படுகிறது. கர்த்தரால் அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்படுகிறது. என் பிள்ளை இவ்வளவு பிரயாசப்படுதா, என் பிள்ளை இவ்வளவு சோத்திருக்கிற உழைக்கிறதா என்று சொல்லி பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு வசனம் கூட இப்படி சொல்லப்படுகிறது, என் நாமத்துக்காக நீ பட்ட பிரயாசங்களை நான் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று சொல்லி கூட இன்னொரு வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் மறக்க மாட்டார், பிரயாசப்படுகிறவர்களை கர்த்தர் பார்க்கிறார். சோத்திரிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நீ படுற பிரயாசத்தெல்லாம் பார்க்கிறார்னு சொன்னாலே போதுமே, நீ படுற பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தாலே போதும். ஆமா, பலன் வரும், நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும். நீ கர்த்தருக்காக பட்ட பிரயாசங்களை ஒருவேளை மனுஷர்கள் மறந்து போயிடலாம், மனுஷர்கள் அதை கவனிக்காம போகலாம், ஆனா நீ இயேசுவுக்காக நீ பிரயாசப்படுவாயானால் உன் பிரயாசங்களை காண்கிற ஒரு தேவன், உன் பிரயாசங்களை மறக்காத ஒரு கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பார்த்து அதற்கு தகுந்த கூலியை உனக்கு நிச்சயம் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவனாய் இருப்பேனானால் என் பிரயாசங்களை அவர் மறக்க மாட்டார், என் பிரயாசங்களை அவர் பார்ப்பார். எத்தனை வருஷமானாலும் எத்தனை நாளானாலும் நீ பட்ட பிரயாசம் அவர் கண்களில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோப்பு பட்ட பிரயாசத்தை மாமகாரன் கூட மறந்துட்டான். யாக்கோப்பு பட்ட பிரயாசத்தை மற்றவர்கள் மறந்து போனார்கள். யாக்கோப்பின் தேவன் யாக்கோப்பின் பிரயாசத்தை மறக்கவில்லை. அவன் பிரயாசங்களை ஆண்டவர் பார்த்து அவனை இரு பரிவாரங்களை உடையவனாய் கர்த்தர் மாற்றினார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அதனால நீங்க இயேசப்பாவுக்காக நீ பிரயாசப்பட்டா நிச்சயம் பலன் உண்டு. ஊழியத்தை நீ ஊழியத்தை செஞ்சு பாரு, நீ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க, கிராமத்தில் இறங்கி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி பாருங்க. நீங்க செஞ்சற நீங்க செய்யற ஊழியத்தை ஒருவேளை நான் கூட பார்க்காம இருக்கலாம். நீங்க எடுக்கிற அந்த எஃபர்ட், நீங்க எடுக்கிற அந்த பிரயாசத்தை நான் கூட கவனிக்காம கூட போயிடலாம். ஆனால் உங்களை உண்டாக்குன கர்த்தர் நீங்கள் கர்த்தருக்கா படுற பிரயாசத்தை பார்க்கிறார் என்கிற ஒன்று ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், சோத்திரிக்கிற 128 சங்கீதம் 2 வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல இப்படி போட்டுக்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு கர்த்தருக்காக ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பிரயாசப்படும் பொழுது அந்த பிரயாசத்துக்கு பாக்கியத்தையும் நன்மையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். சோத்திர பாக்கியம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நன்மை என்பது உலக பிரகாரமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்படியானால் ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படும் பொழுது மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். சபையார் எல்லாரும் உங்களுடைய வீடுகளில் சொல்லுங்க, நான் கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது அருமையாவிலே உனக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். இது 2 ஆசீர்வாதம். 3 சொல்லுகிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படும் பொழுது நீதிமொழிகள் 10:16 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமானினுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அப்போ நாம பிரயாசப்படும் பொழுது அது ஜீவனை பிறப்பிக்கும், மரணத்தை அல்ல, அது ஜீவனை பிறப்பிக்கும். சோத்திருக்கிறோம். ஒரு நன்மையான காரியம் ஆண்டவர் பிறப்பிக்கிறார் பாருங்க. அப்ப பிரயாசப்படுவது நீதிமானின் பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். இது மூணாவது ஆசீர்வாதம். நான்காவது ஆசீர்வாதம் ரோமர் 12:13 இருந்து நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆனால் நீங்கள் எரோமியா 12:13 வாசி பார்த்தீங்கன்னா பிரயாசப்படுவார்கள் புரோஜனம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லுதுன்னா, இந்த வசனத்தில் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழுகிறவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் ஜீவிக்கிற ஒருவன் படுகிற பிரயாசம், அவன் கர்த்தருக்குள் பிரயாசப்படாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருவன் செய்து கொண்டு அவன் பிரயாசப்படுவானால் அந்த பிரயாசம் புரோஜனப்படாது அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த வசனத்தை நான் எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா, ஒருவன் கர்த்தருக்குள் பிரயாசப்படுவானால் அது அவனுக்கு புரோஜனமாய் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னா நானாவது குறிப்பு சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுவீர்களானால் அந்த பிரயாசத்தினால் உங்களுக்கு புரோஜனம் உண்டு. சோத்திரிக்கிறோம். புரோஜனம் உண்டு. ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு புரோஜனம் அடையாம போன யாருமே கிடையாது. சோத்திரம் வாலிப தம்பி, நேசப்பாவுக்காக புரோஜனப்பட்டன்னு வச்சுக்கேன், சோத்திரம் வாழ்க்கையை ஆண்டவர் புரோஜனம் உள்ளதா மாத்திருவார். சோத்திரம். நீ பிரயாசப்படுற ஒரு நபரா இருந்தா வாழ்க்கையை அது புரோஜனம் அவர்கள் அடைவார்கள். எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க, நான் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவேன் ஆனால் நான் புரோஜனம் அடைவேன். நீங்கள் அநேகருக்கு புரோஜனமா இருப்பீங்க. சோத்திருக்கிறோம். அதுதான் அருமையானவர்களே நான்காவது ஆசீர்வாதம். சோத்திருக்கிறோம். ஐந்தாவது சொல்லுகிறேன், 1 Corinthians 15:50 நம்ம ஏற்கனவே வாசித்தோம், ஆனால் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது. இது அஞ்சாவது ஆசீர்வாதம். ஒருத்தவங்க கர்த்தருக்குள்ள பிரயாசப்பட்டாங்கன்னா அந்த பிரயாசம் வேஸ்டா போயிடாது, அந்த பிரயாசம் விருதாவாகவே போகாது. சின்ன காரியம் நீங்க பண்ணா கூட அதுக்கு ஒரு பலன் இருக்குது. சோத்திரிக்கணும். விருதாவா போக வாய்ப்பே கிடையாது. சோத்திரிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஆண்டவர் கட்டாம இவங்களா சுயமா ஒன்று பிரயாசப்பட்டு கட்டினாங்கன்னா அந்த பிரயாசம் விருதாவா போகும். ஆனா கர்த்தருக்குள்ளே நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அந்த பிரயாசம் என்னவாகாது, விருதாவாகாது. நீங்க போட்ட உபவாசம் விருதாவா போவாது. நீங்க கிராமம் கிராமமா நடந்து போய் சொன்னீங்களா, அது விருதாவா போகாது. சோத்திருக்கிறோம். யாருடைய ஆசீர்வாதத்திற்காகவோ உங்களுடைய பலனை பயன்படுத்தி ஜெபிச்சிங்களே அந்த ஜபம் விருதாவா போகாது. உங்க பிள்ளைகளை கூட கவனிக்காம மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஓடினீங்களே அந்த பிரயாசம் விருதாவா போகாது. சோத்திருக்கிறோம். உதாரணமா எங்க தாயார், எங்க தகப்பனார் இறந்த பிறகு எங்களுடைய தாயார் எங்களை வீட்டில் தனியாக விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. சோத்திருக்கிறோம். அருமையானவளே, அப்போல்லாம் நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க, எங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. சோத்திருக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளைகளாக வீட்டில் இருக்கிறோம். எங்கள் அம்மா ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு 11 மணி 12 மணி தான் வருவாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு போகிற இடத்துல டைம் ஆகிடும், ஏதாவது பிசாசு பிடிச்சிருக்கோம். அப்போது அதற்காக நின்று ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது 11 மணி ஆகிடும். அப்போ நாங்களாம் வீட்டுக்குள்ள சோத்திருக்கிறோம், கதவை சாத்திட்டு நாங்கள் படுத்துருவோம். சின்ன பிள்ளைங்களவா படுத்துருவோம். எத்தனையோ ராத்திரி சோத்திருக்கிறோம். எங்கள் அம்மா கதவை தட்டி 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 கதவை திறக்க முடியாமல் தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூடி சோத்திருக்கிறோம். கதவை திறக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ண, ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை, எத்தனையோ முறை அப்படி நடந்தது. சோத்திருக்கிறோம். சில நேரம் சொல்லுவாங்க, என்னம்மா சின்ன பிள்ளைங்களாம் விட்டு நீ இம்மா லேட்டாவாம்மா வர்றது, நேரத்தோடு வர தேவையில்லையா, என்ன ஆண்டவருக்கு ஊழியம் இப்படித்தான் செய்யணுமான்னு சொல்லி என் தாயாரை கேட்ட கேள்வியெல்லாம் இருக்குது. சோத்திருக்கிறோம். சில நேரம் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். சோத்திருக்கிறோம். ஒரு ஜன்னல் வழியாக மண்ணை இறைப்பாங்க, மண்ணை வாரி போடுவாங்க, ஏன்னா எங்களை எழுப்பணுமே. சோத்திருக்கிறோம். அப்போ திடீர்னு தூக்கத்தில் எழும்பி சோத்திரம் அப்படியே நான் என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்புறம் தட்டும் தடுமாறி வந்து நான் கதவை திறப்பேன். சோத்திருக்கிறோம். அப்போ எங்களை தனிமையாக விட்டுட்டு அவங்க போன நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே சோத்திருக்கிறோம், நாங்கள் வீணாவா போயிட்டோம், நாங்களும் கர்த்தருக்காய் பலன் கொடுக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேன், கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் ஒரு நாள் என்ன செய்யாது, விருதாவா போகவே போகாது. சோத்திரம். ஆறாவது குறிப்பு நான் சொல்றேன், 2 தீமோத்தேயு
ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது, பிரயாசப்படுகிறவன், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறான். சோத்திரம், அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனுக்கு முந்தி பலன், சோத்தரிகிறோம், முந்தி அவன் பலனிலே என்ன அடைகிறான், பங்கடைகிறான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஒரு விவசாயி ஒரு விதையை விதைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ பிரயாசப்படுவான் தெரியுமா? அந்த நிலத்தை உழுவணும், அந்த நிலத்தை அவன் பக்குவப்படுத்தணும், அது எவ்வளவோ கடினமான தன்மை. சோத்திரிக்கிறோம், அந்த மாட்டை வச்சுக்கிட்டு அந்த கலப்பையை உலர்ந்து உலர்றதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. சோத்திரம், எவ்வளோ நெருக்கடி இருக்கும். ராத்திரி அது விதை விதைக்கணும், அதுக்கப்புறம் ராத்திரி பகலாக அது கண்முழிச்சு காக்கணும், அதில் கலைகள் இருந்தால் பிடுங்கி எரியணும், அப்புறம் எதிராளிகள் வந்து அந்த சோத்திரிக்கிறோம் வயல்வெளியை தீட்டு செஞ்சிடாதபடிக்கு ராத்திரி பகலாக கண் விழித்து எவ்வளவோ சாதாரணம் கிடையாது, அதிலிருந்து பலன் எடுக்கிறது. அப்போ ஒரு விவசாயி என்ன செய்கிறான், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறான், அதான் ஊழியம். அருமையாலே ஒரு 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 விசுவாசிக்குள்ள ஒரு 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 மனுஷனுக்குள்ள இயேசு என்கிற விதை விதைக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நம்ம சொல்லுவோம், எதிர்கேள்வி போடுவோம், சர்ச்சைக்கு வரணும்னு சொல்லுவோம், அப்புறம் வரமாட்டோம், அவனுக்காக நம்ம ஜெபிப்போம், ஜெபிச்சு நன்மையை வாங்கிட்டு மறுபடியும் சர்ச்சைக்கு வரமாட்டோன்னு சொல்லுவோம், சாதாரண விஷயம் அல்ல. பயிரிடுகிறவன் பிரயாசப்பட்டு தான் பயிரிடணும். சோத்திரம், இப்போ ஊழியம் என்பது லேச அல்ல, அது பிரயாசப்படுறதுதான். ஆனால் பிரயாசப்படுகிறவர்கள் பலனில் முந்தி பங்கடைகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுது கொண்டே விதை விதைக்கிறாங்க, ஒரு நாள் சோத்தரிக்கிறோம் அந்த விதைகள் அறுவடை, அது வளர்ந்து அறுவடை செய்யும் பொழுது அதே விவசாயி கம்பீரமாய் வீடு திரும்புகிறான். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. சோத்தரிக்கிறோம், ஆமர்மையானவர்களே, பிரயாசப்படுகிறவர்களுக்கு கத்தர் பலன் வச்சிருக்கிற. சகோதரியே, ஏசப்பாவுக்காக பிரயாசப்படுறியா? நிச்சயம் உனக்கு பலன் உண்டு. பிரதர், ஏசப்பாவுக்காக நீ பிரயாசப்படுறியா? நிச்சயம் பலன் உண்டு. சில ஆட்கள் பாருங்க, சபையில் வந்து உழைப்பாங்க. இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்பாக சில பிள்ளைகள் பிரயாசப்படுறாங்க. சோத்திருக்கிறோம், நாங்கள் பிரயாசத்தோடு தான் இந்த ஆன்லைன் சர்வீஸை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் தான் திரையில் தெரிகிறேன், ஆனால் திரைக்கு மறைவாக எத்தனையோ பிள்ளைகள் வேலை செய்கிறாங்க. சோத்திரம், அருமையான வாசிகளே, உங்கள் பிள்ளைகள் கத்தருக்காய் பிரயாசப்படுறாங்களா? உங்கள் பிள்ளைகள் கத்தருக்காக ஓடி உழைக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைகள் கத்தருக்காக பிரயாசப்படும்படி உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. சோத்திருக்கிறோம், வெறும் உலக வேலையை செஞ்சிட்டா மட்டும் போதாது, இயேசுவுக்காக நம்ம பிரயாசப்படணும். உங்கள் பிள்ளைகள் இயேசுவுக்காக பிரயாசப்படணும், நீங்களும் இயேசுவுக்காக பிரயாசப்படணும். சபைக்குரிய விஷயத்தில், ஊழியத்துக்குரிய விஷயத்தில், தேவ ராஜ்யத்துக்குரிய விஷயத்தில், எதையாயினும் ஒன்றில நீங்கள் பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டா கத்தர் உங்கள் சந்ததி சந்ததியாய் கத்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஏழாவது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 14:13 சொல்லுகிறது, கத்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பார்வார்கள். ஆமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற் கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு நீ பிரயாசப்படுற, ஆண்டவருக்காக ஓடி உழைக்கிற, உன் பிரயாசங்கள் ஒரு நாள் கர்த்தர் சொல்வார், மகளே மகனே, எனக்காக பட்ட பிரயாசம் போதும், எனக்காக என்னுடைய ஊழியத்திற்காக என்னுடைய நாம மகிமைக்காக நீ எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிற, நீ பட்ட பிரயாசம்லாம் போதும், வா என் சமூகத்துக்கு வான்னு சொல்லி உன்னை கத்தர் அவருடைய மடியிலே இளைப்பார பண்ணுவார். அந்த நாள் எவ்வளோ மகிமையான நாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருக்காக அப்படி ஊழிய செய்து ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்ன ஆண்டவர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும் வரைக்கும் நீ கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கொண்டே இரு. வயசாயிடுச்சு, இனிமே என்னால் ஜெபிக்க முடியாது, முன்ன மாதிரி ஊழியம் செய்ய முடியாதுன்னு நீயா ரெஸ்ட் எடுக்காத. இயேசுநாதர் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கிற வரைக்கும் நீ இயேசுவுக்காக பிரயாசப்படு, அப்பொழுது ஒரு நாள் கர்த்தரே உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். என்ன அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா?
இது முதல் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பட்ட பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் முடிவு உண்டாக்கி. மகளே, மகனே, நீ எனக்காக நீ எவ்வளோ பிரயாசப்பட்ட, நீ எனக்காக ஓடி ஓடி ஊழியம் செஞ்ச, சபையில் ஒரு காரியம்னா ஓடி ஓடி வந்து நீ ஊழியம் செஞ்சியே, சோமண்ணியே, இன்னொருத்தவர்களுக்காக ஓடி ஓடி வசனத்தை சொன்னியே, சபையில் இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சியே, எனக்காக செஞ்சியே, நீ வந்து இழைப்பார்னு சொல்லுவார். அந்த நாள் எவ்வளோ நல்ல நாள், அந்த நாள் ஒரு பாக்கியமான நாள் அல்லவா? அந்த நாளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், உலக காரியங்களிலே நீ முன்னேறுவதற்காக நீ எவ்வளவு பிரயாசப்படுகிறாய், உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் நீ முன்னேறதுக்கு நீ எவ்வளோ பிரயாசப்படுற, பட்டம் பெற எவ்வளவு பிரயாசப்படுற, பதவி பெறுவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுறாய், உன் வீட்டில் திருமண காரியங்களை நடத்துறதுக்கு நீ எவ்வளோ பிரயாசப்படுற, உன் வீட்டை கட்டுறதுக்கு நீ எவ்வளோ பிரயாசப்படுற, உன் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு நீ எவ்வளோ பிரயாசப்படுற, உன்னுடைய சொத்திருக்கிறோம் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தப்படுவதற்கு நீ எவ்வளோ பிரயாசப்படுற, அதை நான் வேண்டான்னு சொல்லலை, அழிந்து போகிற இவைகளுக்கே நீ இவ்வளோ பிரயாசப்படுவாயானால் அழியாத அந்த நித்திய வாழ்வுக்கு அடுத்த காரியங்களுக்காக நீ எவ்வளோ பிரயாசப்படுவாயா? சிஸ்டர், நீங்கள் பிரயாசப்பட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? பிரதர், ஆண்டவருக்காக பிரயாசப்பட ஒப்பு கொடுப்பீங்களா? வாலிப தம்பி, நீ கர்த்தருக்காக பிரயாசப்பட ஒப்பு கொடுப்பியா? வாலிப தங்கச்சி, நீ இயேசுவுக்காக பிரயாசப்பட ஒப்பு கொடுப்பியா? நீ கர்த்தருக்காக பிரயாசப்படும் பொழுது வீண் பழி வரும், யாராவது ஏடா கூடமா உன்ன சொல்லுவாங்க. நீ ஆண்டவருக்காக உண்மையா உழைக்கும் பொழுது நிறைய விஷயத்தில் சோத்திருக்கிறோம், நீ விமர்சனம் செய்யப்படுவாய். அதற்காக உன் பிரயாசத்தை நீ விட்டுவிடக்கூடாது. எத்தனை பேர் என்னை முறுமுறுத்தாலும், எத்தனை பேர் இல்லாத பொல்லாததை சொன்னாலும், எத்தனை பேர் அதை தடை செய்தாலும், நான் கர்த்தருக்காக படுற பிரயாசத்திலிருந்து நான் கொஞ்சம் கூட நான் விலக மாட்டேன், நான் உறுதியாக இருப்பேன், நான் அசையாமல் இருப்பேன்னு நீ ஒப்பு கொடுக்க உன்னை ஆயத்தமா? ஆண்டவர் அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து சொன்னார், உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன். பிரயாசம்னா என்ன? இயேசுவுக்காக கடினமாய் உழைப்பது, அதான் பிரயாசம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே, இதோ பிரயாசப்படுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னையினும் நீ பிரயாசப்படுகிறவன் சொல்லணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து நீ எனக்காக பிரயாசப்பட்டாயே என்று நீ சொல்லத்தக்கதான நிலையிலே என்னை மாற்றும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்காக பிரயாசப்பட்ட ஒரு வாழ்க்கையாக எங்கள் வாழ்நாள நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியர், சோத்திர கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை செய்த ஒரு ஊழியர், அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிற அந்த தருவாயில் அவர் பக்கத்தில் நிற்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சோத்திரிக்கிறோம், இப்பொழுதோ நாளைக்கோ அவருடைய ஜீவன் போய்விடும் என்கிற நிலைமையில் அந்த ஊழியர் இருந்தார். அப்பொழுது அந்த ஊழியர் என்னை பார்த்து சொன்னார், நான் திருப்தியோடு கூட என் கண்ணை நான் மூடுகிற நேரம் வந்துருச்சுப்பா, மன திருப்தியோடு நான் இயேசப்பா கிட்ட போறேன், அந்த ஊழியர் சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்க இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறீங்களே ஐயா, அதற்காகவா என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன் என்பதை விட என் வாலிப பெலன் எல்லாம் நான் இயேசுவுக்காக நான் பயன்படுத்தினேன், நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டேன் என்கிற அந்த திருப்தி எனக்கு இருக்கிறது, நான் இயேசுவிடத்தில் போகிறேன் என்று அந்த ஊழியர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு இன்னும் என்னுடைய இருதயத்தில் உதித்து கொண்டே இருக்கிறது. சோத்திருக்கிறோம், அந்த ஊழியர் சொன்னார், என் வாலிப பலனையெல்லாம் நான் கர்த்தருக்காக பயன்படுத்தி நான் கடினமாக உழைத்தேன், இயேசுவுக்காக நான் உழைச்சிருக்கிறேன், என் பலனை நான் உலகத்துக்காக செலவிடவே இல்லை, என் பலனை நான் இயேசுவுக்காகவே நான் கொடுத்து நான் உழைச்சிருக்கேன், பிரயாசப்பட்டிருக்கிறேன், அந்த திருப்தி எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி தன் கண்களை அவர் மூடினார். ஆ, மருமையானவர்களே, அந்த காட்சி எனக்கு முன்பதாக இருக்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு பலன் இருக்கிற பொழுதே கர்த்தருக்காய் பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் சித்தம்
செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தேன் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் என்னை அர்ப்பணித்தேன் இயேசு வல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை என்றும் எனக்கவராதரவே இயேசு வல்லால் ஆசை பூவினில் வேறே இல்லை என்றும் எனக்கவராதரவே உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன் தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கேருமை தேவா ஏழைக்கு மாறாத கிருபை கண்பாரும் என்று நான் வடிமை சேற்றே நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் தாக்கினாரே கல்லானையன் உள்ளம் கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவே வாலிப நாளில் இயேசுவை கண்டு வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார் எதற்குவே உதவாய் என்னையும் கண்டு நான் சொல்லுவேன் ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே தூய பிதாவின் தரிசிப்பே நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாகிடும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒரு புதிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எபேசு சபையை பார்த்து உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன், உன் கடின உழைப்பை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த சபைக்கு நீ பாராட்டு தெரிவித்தீர் ஆண்டவரே. அந்த சபை மக்கள் அப்படி உழைத்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த எபேசு சபையைப் போல நாங்களும் ஆண்டவரே, எபேசு சபையார் போல நாங்களும் ஆண்டவரே உமக்காக பிரயாசப்படுகிறவர்களாக, ஆண்டவரே என் சபை மக்கள் பிரயாசப்படுகிறவர்களாக, என் சபையின் வாலிபர்கள் அப்படி பிரயாசப்படுகிறவர்களாக ஆண்டவரே, அந்த பிரயாசப்படுகிறதினுடைய அந்த ஏழு ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, எங்களுடைய வாழ்நாளுக்குள்ளாக எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் பிரயாசப்பட்டு உங்கள் நாமத்தை நாங்கள் இன்னும் உயர்த்த முடியுமோ உயர்த்த எனக்கும் என் சபையாருக்கும் உதவி செய்தோம். எனக்கு தெரிந்த விதத்தில் இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறான்ப்பா. இந்த சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் ஏனோ தானோன்னு கேட்காம 30, 60, 100 நம்முடைய பிள்ளைகளுக்குள் அது பலன் செய்ய, கிரியை செய்ய உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த செய்தியினால் நம்முடைய பிள்ளைகள் நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பேர்பராய் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அன்னிய மயக்கம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்கள் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். நம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலின் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரயாசங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.